அமெரிக்காவில் ஒரு டெட் பாடி கண்டுபிடிச்சாங்களாம். அந்த டெட் பாடிக்கான இறுதி சடங்கெலாம் செஞ்சதுக்கப்புறம் காவல்துறை அந்த மனிதன் தங்கியிருந்த வீட்டை போய் பார்த்தாங்களாம். அந்த வீட்டுக்குள்ள ஒரு டேபிளில் அந்த மனுஷன் சாகிறதுக்கு முன்னாடி எழுதியிருந்த கடைசி கடிதம் இருந்துச்சு. அந்த கடிதத்தில் இப்படி எழுதியிருந்துச்சாங்க, நான் இங்கேருந்து சாக போகிற இடத்துக்கு 1 கிலோமீட்டர் தொலைவு இருக்குது. நான் நடந்து போகும்போது எனக்கு எதிர்க்க வரவங்க யாராவது ஒருத்தர் என்னை பார்த்து சிரித்தாலும் நான் சாகணுன்ற முடிவை மாற்றிக்குவேன் அப்படின்னு அந்த லெட்டரில் எழுதியிருந்தாங்க. அந்த மனிதன் இறந்ததுக்கப்புறம் தான் தெரியுது யாருமே அவரை பார்த்து சிரிக்கலை. ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்மைல் ஒரு மனுஷனோட வாழ்க்கையே மாற்ற முடியும் அப்படின்னா, நம்ம வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை அடுத்தவங்களை என்கரேஜ் பண்ணுறதா இருந்தால் எவ்வளோ சேஞ்சஸ் வரும். வேதத்தில் கூட பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 10:11 இப்படி சொல்லுது, நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. அதாவது நான் என்ன ஒரு கிறிஸ்தவன்னு சொன்னால் நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அடுத்தவங்களை என்கரேஜ் பண்ணுறதா இருக்கணும், நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அடுத்தவங்க வாழ்க்கையில் ஜீவனை உண்டாக்குறதா இருக்கணும். ஒருத்தர் எவ்வளோதான் வாழ்க்கையில் சோர்ந்து போய் உட்காந்துருந்தாலும், வாழ்க்கையில் விரக்தி அடைஞ்சு உட்காந்துருந்தாலும், நான் பேசுகிற வார்த்தை அவரை தட்டி எழுப்புறதா இருக்கணும். அதுதான் நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் மற்றவங்களை என்கரேஜ் பண்ணுறதா இருக்கட்டும். ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட் சாதாரண மனுஷனையும் சாதனையால் நான் மாற்றும் இல்லையா.